இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பர்வான கேப்சர் டைப்பிங் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமா உங்களோட வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் கிஃப் அவே வந்து கொடுக்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃப் அவேவாக கொடுக்க போகிறோம். எவ்வளோ பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20 பேருக்கு இந்த கிஃப் அவேவாக கொடுக்க போகிறோம். ஒரு நாளுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபாய். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5000 ரூபீஸ் கிஃப் அவே இருக்குது. ஸோ இந்த கிஃப் அவேவை நீங்கள் வின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் வந்து போட்டிருக்கணும். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஒரு கமெண்ட் வந்து போட்டுக்கோங்க. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான், இந்த போஸ்டர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்களும் இந்த கிஃப்டில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்களும் இப்போவே இந்த கிஃப்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கிஃப்டி வின்னர் வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களாக கூட இருக்கலாம். ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெக்சர்ஸ் நீங்கள் அவங்க கொடுக்குற கேப்சர்ஸை அப்படியே பார்த்து டைப் பண்ணாலே போதும். இதில் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டு டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அல்லது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேபால் இது வழியாக கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பெட்டராக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்சர் டைப்பிங் ஜாபை நீங்கள் உங்களோட மொபைலில் இருந்தே பண்ணலாம். அண்ட் இந்த கேப்சர் டைப்பிங் ஜாபை யார் வேணாலும், எங்கிருந்து வேணாலும், எந்த டைமிங்கில் வேணாலும் இந்த ஜாபை பண்ணலாம். இதில் உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. அதே போல் எந்த ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் கிடையாது. வீட்டில் இருந்துட்டு யார் யார் மணி எர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்துட்டு செய்யக்கூடிய ஒரு சுலபமான கேப்சர் டைப்பிங் ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்சர் டைப்பிங் ஜாபை நீங்கள் உங்களோட வீட்டில் இருந்தபடியே பண்ணலாம். அண்ட் இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்க்கு அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாருமே இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். ஓகே, இப்போ இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்ல எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்க்கான ஜாப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. ஒன்ஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஜாபோட டைட்டில் பாருங்கள், கேப்சர் டைப்பிங் ஜாபின் மொபைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்க்கு இப்போ அர்ஜென்ட்டாக கேண்டிடேட்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கு இப்போ நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஸோ யார் யார் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜாப் உடனடியாக கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அண்ட் நோ இன்வெஸ்ட்மெண்ட், வி நெவர் ஆஸ்க் எனி பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு 1 ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படி எதுவுமே கிடையாது. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட அப்படி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜஸ்ட் அவங்க கொடுக்குற கேப்சர்ஸை பார்த்து அதை டைப் பண்ணி வீட்டில் இருந்துட்டு அதுவும் ஃப்ரீயாகவே மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். பொதுவாக நீங்கள் எந்த ஆன்லைன் ஜாப் எடுத்து பண்ணாலும் அதுக்கு ஃபீஸ் வந்து பே பண்ணாதீங்க. நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா 100% நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷாப் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஷாப் தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி சேலரியும் இருக்குது அண்ட் டெய்லி சேலரியும் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் $100 இருந்து $300 வரைக்கும் பர் வீக்லி
அண்ட் மந்த்லி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கரன்சி படி பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ருபீஸில் இருந்து 24,000 ருபீஸ் வரைக்கும் வீக்லி அண்ட் மந்த்லி பேசிஸில் ஏர்ன் பண்ணிக்கலாம். அது உங்களை பொறுத்து தான், நீங்கள் எவ்வளோ கேப்சாஸ் டைப் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இதில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒர்க் பற்றின டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா இவங்களோட சப்போர்ட்டிவ் டீம் 24 hours உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். அவங்க உங்களுக்கு த்ரூ சேட் அல்லது ஃபோன் மூலயமா உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவாங்க. இந்த ஜாபை நீங்கள் பார்ட் டைமாகவும் பண்ணலாம் அண்ட் ஃபுல் டைமாகவும் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஸ்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஜாபை யார் யார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், சீனியர் சிட்டிசன்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், உமன், டீச்சர்ஸ், ரிட்டையர்ட் பர்சன்ஸ், டீனேஜர்ஸ், பேரண்ட்ஸ், இப்படி யார் வேணாலும் இந்த ஜாபை வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இப்போ நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தென் அடுத்து ஹவு டு ஏர்ன் மணி பை கேப்சா சால்விங். அதாவது ஜஸ்ட் நம்ம வீட்டில் இருந்தபடியே கேப்சா சால்வ் பண்ணி மணி எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அவங்க உங்களை கேப்சா டைப்பிங் ஷாப்க்கு செலக்ட் பண்ணுவாங்க. தென் அடுத்து அவங்க கொடுக்குற கேப்சாஸை ஜஸ்ட் நீங்கள் பார்த்து அப்படியே டைப் பண்ணணும். டைப் பண்ணதுமே உங்களோட கேப்சாஸை அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக உங்களோட சேலரியை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கே சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ தான். இந்த கேப்சா டைப்பிங் ஜாபில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு டு ஜாயின் அண்ட் ஸ்டார்ட் ஒர்க். அதாவது இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட டீம் நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடியில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி இந்த ஜாபோட ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கேப்சா டைப்பிங் ஜாபில் எப்படி ஜாயின் பண்ணணும் அண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும் இப்படி ஒர்க்கோட ஃபுல் ப்ரொசீஜரும் அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கேப்சா டைப்பிங் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு சில கேப்சா என்ட்ரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. அதோட ஆன்சரும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இந்த கேப்சா டைப்பிங் ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக மேக் மணி டைப்பிங் கேப்சாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. ஜாப் அப்ளிகேஷன், இதில் உங்களுக்கு எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது அண்ட் அதே போல் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. வி நெவர் ஆஸ்க் ஃபார் எனி பேமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஒன்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணுவாங்க அண்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி தென் உங்களுக்கு ஜாப்க்கான ட்ரைனிங்கும் கொடுத்துருவாங்க. எங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் அவங்க உங்களுக்கு கேப்சாஸ் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணணும். இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபுல் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க, மேல் ஆர் ஃபீமேல். தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட கரண்ட் ப்ரொஃபஷன் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் ஸ்டூடெண்டா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை ஃபுல் டைம் எம்ப்ளாயியா இல்லை பார்ட் டைம் எம்ப்ளாயியா இல்லை ஃப்ரீலான்சரா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயிடா இல்லை அன்எம்ப்ளாயிடா.
ஸோ நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ அவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 to 4 hours இல்லை 0 to 8 hours இல்லை more than 8 hours ஒர்க் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது அவங்க உங்களுக்கு சேலரி சென்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் எது வழியாக ரிசீவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்ட் பேங்கா இல்லை ஜிபேவா இல்லை பேடிஎம்மா இல்லை ஃபோன்பேயா, இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கேப்சா டைப்பிங் ஒர்க் மட்டும் இல்லாமல் ரெக்கார்ட் ரைட்டிங் ஒர்க், மைக்ரோ ஜாப்ஸ், ஆன்லைன் ரிசர்ச், இந்த மாதிரி 4 types ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எந்த ஜாப் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து கேப்சா டைப்பிங் ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து ரெக்கார்ட் ரைட்டிங் ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் மைக்ரோ ஜாப்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருக்குது அப்படின்னா எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் ஆன்லைன் ரிசர்ச் ஒர்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க, இருக்குன்னா எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. தென் அடுத்து கேப்சாஸ் பற்றி ஒரு சில குவஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதை நான் இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். இதில் பாருங்கள், எந்தர் கரெக்ட் கேப்சா, அதாவது ஒரு கேப்சா வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நீங்கள் இங்கே வந்து எந்தர் பண்ணணும். ஓகே, இப்போது இதில் இருக்க ஃபர்ஸ்ட் குவஸ்டினை பார்த்துடலாம். எண்டர் கரெக்ட் கேப்சா, இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எண்டர் கேபிட்டல் லெட்டர்ஸ் ஓன்லி. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் நம்பர்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை நம்ம கவனமாக பார்த்து இங்கே வந்து என்டர் பண்ணணும். ஓகே, இதோட ஆன்சரை இப்போ நான் டைப் பண்ணுறேன், BKR. தென் அடுத்த குவஸ்டின் பாருங்கள், இதில் இன்டர் ஸ்மால் லெட்டர்ஸ் ஓன்லி. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் அண்ட் நம்பர் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா TEYI. நெக்ஸ்ட் தேட் குவஸ்டின் பாருங்கள், இதில் நம்பர்ஸ் மட்டும் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3852. ஓகே, இப்போ இதில் டைப் பண்ணியிருக்க இந்த 3 questionsஓட ஆன்சரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிவ்யூ பண்ணும்போது உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் இந்த கேப்சா டைப்பிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட ஒர்க் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சில கேப்சாஸ் வந்து ஷோ பண்ணுவாங்க, அதில் ஒரு சிலது வந்து கேபிட்டல் லெட்டர் மட்டும் டைப் பண்ண சொல்லுவாங்க, ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் டைப் பண்ண சொல்லுவாங்க, அண்ட் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் கவனமாக பார்த்து டைப் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஏர்ன் பண்ணலாம். தென் அடுத்து ஜாப் கோட் வந்து கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் ஜாப் கோட் வந்து என்டர் பண்ணணும், அப்போ தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அந்த ஜாப் கோட் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, KETJ72. தென் நோன் லாங்குவேஜஸ், அதாவது இதில் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸை வந்து டைப் பண்ணிக்கலாம், அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். தமிழ், மலையாளம், கன்னடா, இங்கிலீஷ், இப்படி உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து உங்களோட சிட்டி அண்ட் ஸ்டேட் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து உங்களோட கண்ட்ரியை கேட்டிருக்காங்க, உங்களோட கண்ட்ரியை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த ஜாப்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறீங்க. தென் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா தென் அவங்க நீங்கள் கொடுத்த ஜிமெயில் ஐடிக்கு தான் ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவாங்க.
ஸோ அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஜாபில் ஈஸியாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாபில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக அப்ளை பண்ணி உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கேப்சர் டைப்பிங் ஜாப்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ டார்கெட், நோ இன்வெஸ்ட்மெண்ட், நோ ஏஜ் லிமிட்ஸ், நோ ட்ரைனிங் ஃபீ, நோ டைம் பீரியட்ஸ், நோ குவாலிஃபிகேஷன், நோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 100% ஜென்யூன் ஒர்க், 100% பேமெண்ட் அஷோர்ட், எண்ட்லெஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃப்ரீ மெம்பர்ஷிப், ஒர்க் எனி டைம், ஒர்க் எனிவேர், ஃப்ளெக்சிபிலிட்டி, வீக்லி பே அவுட், நோ எக்ஸ்பீரியன்ஸ், சிம்பிள் டு ஒர்க், ஏர்ன் மணி ஆன்லைன். இப்படி உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து கம்பெனி சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜாப்ல ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணலாம். ட்ரைனிங்க்கு ஃபீஸ் வந்து கேட்க மாட்டாங்க. அண்ட் இந்த ஜாப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் தேவைப்படாது. அண்ட் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா 100% ஜெனியூனான ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான பேமெண்ட் 100% கேரண்டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் எங்கிருந்து வேணாலும் எந்த டைமிங்கில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க.